தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே விழாத்துக்குளம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கெச்சிலாபுரம் கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் விழாத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன், கூடுதல் ஆட்சியர் சரவணன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். அதனால இங்க நம்ம எல்லா இடமும் கிராம சபை முடிந்து இன்னைக்கு பேசுறாங்க. கோரிக்கை மனுவோட வந்திருப்பீங்க, உங்க ஊர்ல உள்ள கோரிக்கை மனு கொண்டிருப்பீங்க, தனிப்பட்ட முறையில் உள்ள கோரிக்கை மனு கொடுத்திருப்பீங்க. எல்லா வீடில்லா மக்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அதனாலதான் நம்ம வந்து பசுமை வீடு திட்டத்துல வீடு சாங்ஷன் ஆனாலும் சிலர் வந்து சில பிரிவின் கீழே சேர்க்க முடியாம போகுது. அவங்க வறுமை கோட்டு பட்டியல இருக்க மாட்டாங்க, ஆனா வீடு ஓட்டு வீடா இருக்கும், காங்கிரீட் வீடு கட்டணம் நினைப்பாங்க. அதுக்கு தான் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு. அதன் மூலமும் நம்முடைய பகுதியில 15 பேருக்கு பரிந்துரை பண்ணிருக்காங்க, இல்ல 15 குடிசைகளுக்கு பரிந்துரை பண்ணிருக்காங்க. ஓட்டு வீடு கிடையாது, நீங்க பட்டியல் வச்சுக்கிட்டீங்கன்னா குடிசை வீடுகள் கட்டி முடிச்சப்பறம் அவரை ஓட்டு வீடுகள் எடுப்பாங்க. அப்பவும் நம்முடைய பகுதியில் உள்ள மக்களுக்கு காங்கிரீட் வீடு எல்லாத்துக்கும் கட்டி கொடுப்பதற்கு இந்த முதலமைச்சருடைய திட்டமே எல்லாத்துக்கும் செய்யணும், காங்கிரீட் வீடு அப்படின்றதுதான். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.